சோ ஃபர்ஸ்ட் டேயோட செகண்ட் ரவுண்ட் மேட்ச் நம்ம தமிழ் கண்டிப்பா ஹாய் சொல்லியாவன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அதான் கமெண்ட்ல வரதுக்கு அப்புறம் யார் யாரும் பாத்தீங்கன்னா பிளாஸ்டர் வாரியர் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் பிளாஸ்டர் வாரியர் வர்சஸ் சோ ஓபனிங் பேட்ஸ்மேனா எப்பவும் போலயே உதயா ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு நான் ஸ்ட்ரைக்ல இன்ஃபன்ட் இருக்க போறாரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடி இருந்தாங்க நியூ பேட்ஸ்மேன் உதயா நீ பவுலர் வினோத் ஏய் முறையில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஹலோ சார் நல்ல கேட்ச் கம்பெனி சார் வாழ்த்துக்கள் தெரிவித்து தட் பால் தட் பால் அருமையாக வீசப்பட்ட ஃபோர்த் பால் டாட் பால் ஃபிஃப்த் பால் நல்ல ஒரு மிக பெரிய ஆறு நிர்ணயிக்கப்பட்ட மிக பெரிய ஆறு பெரிய சார் லாஸ்ட் பால் மீண்டும் ஒரு முறை நெக்ஸ்ட் ஒன்றில் அடிப்பது நான்கிற்கான வாய்ப்பு நான்கு விடப்பட நல்ல ரன்னிங் மார்க்கர் வேணுமா ஒரு ஓவர் முடியல 10 ரன் வந்திருக்கு ஒரு விக்கெட் மட்டும் இருந்து ராக்கெட் சிசி லால்குடி குட்டி முன் பந்து செகண்ட் ஓவர் போட பிளாஸ்டர் வாரியர்ஸ்க்காக குட்டி வந்திருக்காரு பவர் ப்ளே ஓவர் இது சரண் வெல் செட்டில் பேட்ஸ்மேன் நிக்கிறார் உள்ள முதல் பந்து ஒரு ஃபுல் டாஸ் பால் ஈஸியா கிளியர் ஆயிருச்சு அங்க ஃபீல்டரே கிடையாது ஒன் பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி கிடைக்கும் பந்து போன பால் ஓய்டு ஒரு ஃபுல் டாஸ் பால் அங்க ஃபீல்டர் கிளியர் பண்ணா பவுண்டரி இருக்கு அங்க வாய்ப்பு இருக்கு ஆனா ஃபீல்டர் மணி அங்க இருக்கு அதே பட்சம் அங்க ஒரு சிங்கிள் குடுக்குறாங்க நான் ஸ்டேக்கிங்ல இருந்து இன்பேண்ட் போன முறை இரண்டு சிக்ஸ்கள் மிக பெரிய ஆறு போன பால் ஓய்டு நல்ல பவுலிங் ஸ்டெம்ஸ் உரசிட்டு போச்சு நல்ல டாஸ் பாலிங்க அடுத்த பந்து குட்டி கையில இருந்து வந்திருக்கு கேப்ல போயிருக்கு மணி ஃபாஸ்டா தான் பிடிச்சிருந்திருக்கலாம் ஸ்லோ ஆயிட்டா இருக்கு இங்க ஒரு பவுண்டரி கேப்ல போயிருக்கு இந்த ஃபீல்டரை கிளியர் பண்ணி அடுத்த பந்து லாஸ்ட் 2 மோர் நல்ல பவுலிங் பேட்ஸ்மேன் ஏறி போனாரு அதன் காரணமா கொஞ்சம் விலக்கி போட்டுட்டாரு டாட் பாலிங்க போன பால் ஓய்டு லாஸ்ட் 1 மோர் சரியான கனெக்ட் இல்ல அங்க ஒரு ஃபீல்டர் இருக்கு அதே பட்சமா ஒரு சிங்கிள் கிடைக்கும் ஒரு தொடக்க ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு 23 ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருந்து லைன் நம்பர் 5 பரியாக்கி கொண்டிருக்கும் தேர்ட் ஓவர் வினோத் போல்ட் நல்ல ஒரு பவுலிங் நீ பேட்ஸ்மேன் ராம் நல்ல ஒரு ஷாட் அடே அடிச்சிருச்சு அவுட் நடுவர் தீர்ப்போ இறுதியான பி அடிங்க தேர்ட் பால் நல்ல ஒரு ஷாட் மகேந்திரன் இந்த ஓவர் போட ஃபோர்த் ஓவர் அவருக்கான முதல் ஓவர் நல்ல பிளே கவர்ஸ்ல வினோத் அங்க ஃபீல்டர் இருக்கு ரெண்டு சான்ஸ் பார்க்கலாம் பேக்கப் அங்க இல்ல ஆனா இருந்தாலும் பிடிச்சிருக்காங்க டாட் பால் சிங்கிள் சாரி போட்டு வந்து ஒன்னு மூச்சு வாங்குது வாய்க்கோல இருக்கு லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் சோ ஃபீல்டர் கையிலேன்னு பார்க்கலாம் நல்ல ஸ்டாப்புங்க ரெண்டு சான்ஸ் பார்க்கலாம் ரன் அவுட்டா இங்க அவுட்ஷா விக்கெட் அப்பீல் பண்றாங்க விக்கெட் கொடுத்துருக்காரு அம்பே டைரக்ட் ஹிட்டிங்க முகமது கையில இருந்து பார்க்கலாம் நல்ல ஆடிக்கிட்டு இருக்காரு அவரோட விக்கெட்டிங்க ரன் அவுட் மூலமா வெளிய போறாங்க அடுத்த பேட்ஸ்மேனா மணி உள்ள வந்திருக்காரு அடுத்த பந்து நல்ல பவுலிங் பிட்ச் ஆஃப் தி பால்ல இருந்து நல்ல வேகம் முதல் பந்து யோசிக்க வச்சிருக்காரு சொல்லலாம் மணி அடுத்த பந்து நல்ல ப்ளே அதிகபட்சம் அங்கே ரெண்டு ரன் கிடைக்கும் ரன்னிங் பிட்வீன் விக்கெட் ஃபாஸ்டா இருந்தா ஃபீல்டர் ரெடியா இருந்தா இங்க ஒரு ரன் அங்கே மிஸ்ஃபீல் நடந்திருக்கு ஈஸியா 2 ரன் ஓடுறாங்க நல்ல பேக்கப் அடுத்த பந்து நல்ல ப்ளே ஒரு இன்சைட் அவுட் மாதிரி அங்கே ஃபீல்டர் மணி இருக்காரு நல்ல ஃபீல்டிங்கா இருந்தா ஒரு ரன்னா இருக்கும் இங்க ரெண்டு ரன் ஓடுறாங்க பார்க்கலாம் கீப்பர் த்ரோ ரன் அவுட் சான்ஸா ஐயோ மிஸ் பண்ணிருக்காங்க இங்க 2 ரன் பேக் டு பேக் 2-2
ஒரு ஃப்ளிக்கி ஷாட் கேப்ல போகுது. அது எப்பச்சும் பவுண்டரிக்கான சான்ஸ் அதே மார்க்க அது ஒரு பெரிய கேப்ங்க. இல்ல திமான இங்க விரட்டி போக பவுண்டரி கிளியரா இருக்கு. கரெக்ட்டா கேப்ப பார்த்து ஃபில் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். மணி இங்க குச்சா. நால் ஓவர் முடிஞ்சது 42 ரன் இருக்காங்க. மூணு விக்கெட் இருந்து ராக்கெட் சிசி லால் குடி. அதானே யார் இங்க ரெடி பாலர் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. சரத் வந்திருக்காரு. முதல் பந்து ஒரு ரிவர்ஸ் முயற்சி கேப்ல போகுது. கண்டிப்பா இது பவுண்டரி. பட்டவனே தெரிஞ்சிருச்சு. முதல் பந்தே பவுண்டரி ஸ்கோர் பண்ணிருக்காரு. செகண்ட் ஒன் இதுவும் ரிவர்ஸ் முயற்சி. கேட்ச்க்கான வாய்ப்பு பார்க்கலாம். வெரட்னா பிடிக்கலாங்க. சோ ஃபீல்டர்ஸ் ஃபாஸ்டா இருக்கணும். பவுண்டரியை கிளியர் பண்ணதாங்க. பவுண்டரிங்க பேக் டு பேக் அதே இடத்துல ரெண்டு பவுண்டரி எடுத்து வந்திருக்காரு. ஹாட்ரிக் பவுண்டரி வருதுன்னு பார்க்கலாம். ஸ்டெம்ஸ் ஓபன் பண்ணி அரைய பார்த்தாரு ஆப் ஸ்டம்ப்ல. இங்க டாட் பால் நல்ல கம்பேக் இங்க சரத் கையில இருந்து பார்க்கறோம். அடுத்த பந்து டவுன் த விக்கெட் போனாரு. நேருக்கு நேர ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அங்க ஃபீல்டர் மணி இருக்க அதிகபட்சம் அங்க ஒரு சிங்கிள். நல்ல ஃபீல்டிங். அடுத்த பந்து ஒரு ரிவர்ஸ் முயற்சி. உடம்புலே பட்டிருக்கு. ஈஸியா உடனே கிளியர் பண்றாங்களா? ரெண்டோ சான்ஸ் பார்க்கலாம். ஓடிட்டாங்க சிங்கிள். அடுத்த பந்து லெப்டே திரும்பி நின்ட்டாரு. லெப்ட் திரும்பி ஒரு ஸ்கூப் முயற்சி. இந்த பக்கமா டாட் பாலா மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். அவர்க்கான 52 1.5 ரன் வந்திருக்காரு. முதல் பந்து ஒரு ஸ்கூப் ட்ரை. ஆனா அந்த அளவுக்கு வித்து கொடுக்கல. யோகேஷ் ஃபீல்டர் அங்க இருக்க அதிகபட்சம் 2 ரன்னா 1 ரன்னு பார்க்கலாம். சிங்கிள். அடுத்த பந்து நல்ல ஸ்டாப் இங்க கீப்பர். டாட் பாலா மாறுது. அடுத்த பந்து ஒரு ஸ்கூப் ட்ரை. கேட்ச்க்கான வாய்ப்பா. தெளிவா வந்தாரு ஃபீல்டர் இங்க. நல்ல கேட்ச்ங்க இங்க. இப்போ நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாரு இங்க. நியூ பேட்ஸ்மேன் உள்ள லாஸ்ட் 3 மோர். நல்ல ப்ளே. கேப்ல போகுது. அஞ்சு ஒரு ஃபீல்டர் தெளிவா வச்சிருக்காங்க. முகமது அஞ்சு ஒரு மிஸ் ஃபீல்டு நடக்க. 2 ரன்னா 1 ரன்னு பார்க்கலாம். இங்கே 2 ரன் ஈஸியாக ஓடிட்டாங்க. ஹரிஸ் வந்துச்சு. முதல் பந்தில் ஒரு டபுள் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒரு ரிவர்ஸ் முயற்சி. உடம்புல பட்டு ரன் அவுட் சான்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 1 மோர். நல்ல ஷாட்டுங்க. ஓபி பாலை எடுத்து வெளியே போட்டிருக்காருன்னு சொல்லலாம். மணிங்க கடைசி பந்தில் ஒரு பெரிய தப்பை பண்ணியிருக்காரு மகேந்திரன். நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 62 ரன் ஆடி இருக்காங்க. லால்குடி ராக்கெட் சிசி 63 ரன் டார்கெட். அப்படியே திருப்பினோம்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க. பிளாஸ்டர் வரைய இருக்காங்க பாரத் அண்ட் வினோத். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே நல்லா ஆடிட்டாங்கன்னா கண்டிப்பாக ப்ரெஷர் இல்லாமல் போகும். இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அவங்களும் ஃபைட் பண்ணுவாங்க. உதயா ஃபஸ்ட் ஓவர் போட. உதயா முதல் பந்து பவர் பிளே விட்டு தட்ட பார்த்தாரு. டாட் பாலா மாறி இருக்கீங்க. செகண்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. கண்டிப்பாக அது பவுண்டரி. ஸோ 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் ஃபீல்டர் விரட்டி போனாலும் கண்டிப்பாக போயிடுச்சு. 2 பந்தில் பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாரத் இங்க. அடுத்த பந்து ஒரு நல்ல ஷாட். இதுவும் கேப்பில் அதே இடத்துல. ஸோ இங்கே பாரத் பேட்ஸ்மேன் அவரோட ஃபேவரட் பிளேஸ் இது. பேக் டு பேக் இங்கே 2-4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ 2 ஃபீல்டர் வெளியே எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னா அப்படியே இந்த பக்கம் ரிவர்ஸுக்கு ஒரு ஃபீல்டரையும். ஸோ 2 பவுண்டரி போச்சுல்ல அதே இடத்துல. இங்கே ஒரு ஃபீல்டரையும் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம். அடுத்த பந்து டவுன் த விக்கெட் முன்னாடி போனார். ஈஸியாக ஓடுறேன். பெரிய ஷாட் அடிக்கிறதுக்கு வித்து கொடுக்கல பவுலர். நான் ஸ்ட்ரைக்கிங்கில் இருந்த வினோத் இப்போ ஸ்ட்ரைக்கிங் எண்டுக்கு வந்திருக்காரு. அடுத்த பந்து நல்ல ஷாட்டுங்க. தரையிலே ஆடி இருக்காரு. பவுலர் வித்து கொடுக்காமலே போட்டிருக்காரு. நல்ல பவுலிங் கூட சொல்லலாம் ஃபீல்டர் கைக்கே. இங்கே ஒரு சிங்கிள். சர்ப்ரைசிங்லி 2 ஸ்ட்ரைட்டையும் உள்ளே வச்சுருக்காங்க. லாஸ்ட் 1 மோர். நல்ல ஷாட் நேருக்கு நேரான ஃபீல்டர் கையிலேயே. 2 அவுட் சான்ஸாக டைரெக்டாக ஹிட்டிங்க. அந்த ஸ்டெம்பில் அடிச்சு இந்த ஸ்டெம்பு க்ளோஸாக வந்துச்சு. இதோட ஓவர் முடிவடையுது. ஒரு ஓவர் முடிவுக்கு வந்து 10 ரன் ஆடி இருக்காங்க. அதில் 2 பவுண்டரி 2 சிங்கிள் அடங்கும். எந்த விக்கெட்டை எனக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக 2 பேர் உள்ள ஆடிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் பவர் பிளே ஓவர் கூட மணி வந்திருக்காரு. பவர் பிளே ஓவர். செகண்ட் ஓவர் முதல் பந்து ஒரு ரிவர்ஸ் முயற்சி. டாட் பாலா மாறி இருக்கீங்க. செகண்ட் ஒன் டாப் எஜ்ஜுங்க. ஸோ இங்கே பவுலரே பிடிச்சிருவார். முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. வினோத்தோட விக்கெட்டை 1 டவுன் பேட்ஸ்மேனாக சூர்யா வந்திருக்காரு. விட்டு தட்ட பார்த்தாரு. பேட்டை எடுக்கிறதுக்குள்ளேயே இங்கே போயிருச்சுன்னு சொல்லலாம். டாட் பாலிங்க. அடுத்த பந்து நல்ல ஷாட்டுங்க. விட்டு அடிச்சிருக்காரு. ஒரு பெரிய 6-4 பார்க்கலாம். கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு பெரிய 6 சூர்யா பேட்லேருந்து 2 பால் டாட்டி விட்டாலும் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஷாட் ஆடிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்த பந்து ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருந்து பிளாஸ்டர் வாரியர். பவர் பிளே முடிவு வருது.
இன்னர் சர்க்கிள் நாலு பேரோட இந்த ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட உதயாவே வந்திருக்காரு. அவருக்கான இரண்டாவது ஓவர் உள்ள நிக்கிற ரெண்டு பேட்ஸ்மேனும் பாரத் பேட்ல இருந்து ரெண்டு நாலு பார்த்தோம், சூர்யா பேட்ல இருந்து ஒரு ஆறு பார்த்தோம். இந்த ரெண்டு பேட்ஸ்மேனோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியமா அமைய போகுது. முதல் பந்து டாப் ஏஜிங் பவுலர் கையிலே கொடுத்திருக்காங்க, ரெண்டு விக்கெட்டுமே பவுலர்கிட்டே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பிளாஸ்டர் வாரியறிங்க, பெரிய ஷாட் அடிக்கிற அளவுக்கு வித்து கொடுக்கல பவுலர். டூ டவுன் பேட்ஸ்மேனா மணி வந்திருக்காரு. ஒரு ரிவர்ஸ் முயற்சி, டாட் பாலா மாதிரி இருக்கீங்க. அடுத்த பந்து நல்ல ஷாட் பவுலர் கையிலேயே கொடுத்துருக்காரு, இதுவும் டாட் பாலா மாறுதுங்க. அடுத்த பந்து ஒரு ஷாட்டுங்க, நேருக்கு நேரா பறந்துருக்குன்னு சொல்லலாம். ஒரு ராக்கெட் ஷாட், ஒரு பெரிய ஆறு. மணி பேட்ல இருந்து பாக்குறோம். ஸோ ரெண்டு பால் டாட்டா விட்டாலும் அடுத்த பந்து ஆறா மாத்திருக்காரு. அடுத்த பந்து ஒரு ரிவர்ஸ் முயற்சி, காலில் பட்டிருக்கா இல்ல, நல்ல ஸ்டாப். இங்க டாட் பாலா மாறுது, கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு இந்த பந்துக்கு. ரிவர்ஸ் முயற்சி, பேட்ல பட்டிருக்கு, ரெண்டோ சான்ஸா வந்திருக்காரு பாக்கலாம். இங்க அம்பையர் டிசிஷன் இங்க அவுட் கொடுத்துருக்காரு. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, 24 ரன்னை விட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் நல்ல ரன் வந்துச்சுன்னா பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் குறையும், மேட்ச் ஓவராக கூட இருக்கலாம் அந்த ஓவர். முதல் பந்து நல்ல ஷாட், கேப்பை ஃபில் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாக ரெண்டு ரன் கிடைக்கும் நினைக்கிறேன். ஃபீல்டர் ஃபாஸ்டாக இருக்காருங்க. சிங்கிள், அடுத்த பேட்ஸ்மேனா முகமது வந்திருக்காரு. நேருக்கு நேராக பெரிய ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், எப்படி எடுத்துட்டு போறாருன்னு பார்க்கலாம். அவங்க டீமுக்காக ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுறாருன்னு பார்க்கலாம். செகண்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால், கேட்ச் ஆன்னு பார்க்கலாம். ஃபீல்டர் கையிலேயேவா இல்ல, ஒன் பவுன்ஸ்ல பிடிக்க. இங்க ஒரு சிங்கிள், பேக் டு பேக் ரெண்டு சிங்கிள். கீப்பர் க்ளோஸ் வந்திருக்காரு இந்த பந்துக்கு. ஒரு பெரிய ஷாட் முயற்சி, டாட்டா மாறி இருக்கீங்க. அடுத்த பந்து ஒரு பெரிய ஷாட் முயற்சி, இதுவும் டாட் பாலா மாறுது. கீப்பர் கையில ஸ்டெம்பிங் பண்ணிருக்காரு, ஆனா பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. டாட் பால் விட்டு தட்டிருக்காரு, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. கேட்ச் ஆன் பார்க்கலாம், முயற்சி பண்ணா கைக்கே போகும். நல்ல கேட்சுங்க, தெளிவாக பார்த்து வந்திருக்காரு இந்த பந்தை. அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. இங்கே பிளாஸ்டர் வருகிற மகேந்திரன், நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. ஒரு பெரிய ஷாட் முயற்சி, டாட் பாலா மாறி இருக்கு. நல்லா யோசிச்சு பந்து போடுறாருன்னு சொல்லலாம். மணி இங்க குட் பவுலிங். நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, 26 ரன் டோட்டலாக. போன ஓவர் முடியல, 24 இருந்துச்சு. இந்த ஓவரை மணி இம்ப்ரெசிவாக போட்டிருக்காரு. கரெக்டான சமயத்தில் மேட்ச் ஓவர்னு சொன்னேன், அந்த மேட்ச் ஓவரை ரெண்டு ரில் போட்டு போயிருக்காரு. இங்கிருந்து ஓவருக்கு 15-15 பிளஸ் ஆடணும். எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஓவரில் டோட்டலாகவே ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்த ஓவர் கூட ராஜா வந்திருக்காரு நியூ பாலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஷாட் முயற்சி, ஆனால் ஃபீல்டர் கையிலேயே வால் அவரை கிளியர் பண்ணதான் பார்க்கலாம். பாலுக்கு போயிட்டாரு, ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு. ஈஸியாக டூ ரன் கிளியர் பண்ணுவாங்க. ரன்னிங் பிடிவின் விக்கெட் ஃபாஸ்டாக இருக்காங்க. அடுத்த பந்து நல்ல பிளே, அதே ஃபீல்டர் கிட்ட. ஆனால் போன தடவை ரெண்டுனா, இந்த தடவை சிங்கிளாக மட்டும்தான் இருக்கும். நல்ல ஸ்டாப். அடுத்த பந்து ஒரு பெரிய ஷாட் முயற்சி, பிஃபோரா போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால். அடுத்த பந்து ஒரு பெரிய ஷாட் முயற்சி, ஆனா இம்ப்ரெசிவான பவுலிங் சொல்லலாம். ராஜா கையில இருந்து உண்மையாவே நல்ல போட்டு போட்டு இருக்காரு. அடுத்த பந்து இதுவும் ஒரு பெரிய ஷாட் முயற்சி, ஆனா பேட்ல படல. டாட் பாலா மாறுது. பேக் டு பேக் நிறைய டாட்ஸ் பாக்குறோம் ராஜா கையில இருந்து. அடுத்த பந்து லாஸ்ட் ஒன் மோர் நினைக்கிறேன். டவுன் த விக்கெட் போனாரு. அகைன் ஒரு டாட் பாலிங்க, ஒரு இம்ப்ரெசிவான பந்து வச்சு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 29 ரன் ஆடிருக்காங்க. இந்த ஓவர் போட்ட ராஜா உண்மையாவே இம்ப்ரெசிவா இருந்திருக்கு. லாஸ்ட் 2 ஓவரா மணியும் ராஜாவும் சேர்ந்து மொத்தமா 5 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. கடைசி ஓவர் போட லோகோ வந்திருக்காரு. இன்னும் 6 பாலுக்கு 33-34 அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல முகமது, ஒரு இன்சைட் அவுட். ஆனா ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கான்னு பாக்கலாம். விரட்டி போறாரு, பாலுக்கு போனாரா நான் பிடிக்க முடியல. ஸோ மேட்ச் இங்கே கிட்டத்தட்ட லால்குடி ராக்கெட் சிசி மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். மீதம் உள்ள எல்லா பந்திலையும் பெரிய ஷாட் அடிக்கணும், அது சாத்தியமே கிடையாது. விட்டு தட்டிருக்காரு ஃபீல்டர் கையிலையா, போயிருக்காரு பாலுக்கு. போன தடவை கேட்சா விட்டாலும் இந்த தடவை சன்லைட் ஆகுது, என்னதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்ச பிடிச்சிருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேனா லோகேஷ் வந்திருக்காரு உள்ள. கீப்பர் எஜிங்க முதல் பந்தை வந்து சந்திச்ச முதல் பந்திலேயே ஃபோர்த் பால் நல்ல ஒரு ஷாட் கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. ஃபிஃப்த் பால் ரிவர்ஸ் டாட் பால் மேட்ச் லாஸ்ட் பால். வெற்றி வாய்ப்பினை பெற்றவர் லால்குடி அடிகளால் வெற்றி பெற்றார். ஸோ லாஸ்ட் பால் சிங்கிளோட லால்குடி இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ரவுண்டு வின் பண்ணி தேர்ட் ரவுண்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க.
So இங்க இருக்காங்க லால்குடி சப்போர்ட்டர்ஸ் னு சொல்லி கூப்பிட்டு சொல்லிருக்காங்க அம்பர்லாவுக்கு கீழ உட்கார்ந்து மேட்ச் பாத்திட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு ஹாய் தெரிவிச்சுக்கலாம்.